அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை கிறிஸ்தவர்களின் கூடுகை, அதாவது கிறிஸ்து மாஸ் என்ற வார்த்தையில் இருந்து மருவி வந்ததாகும். இயேசு இந்த நாளில்தான் பிறந்தார் என்று யாராலும் சொல்ல முடியாது. தேவன் வேதத்தில் அதை வெளிப்படுத்தவில்லை. பின்னேயே December 25 கிறிஸ்தவர்கள் இயேசு பிறந்த தினமாக கொண்டாடுகின்றார்கள். காரணம் உண்டு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே ரோமர்களுக்கு December 25 ஒரு மிகப்பெரிய கொண்டாட்ட தினமாக இருந்து வந்தது. மித்ரா அல்லது சதுனாலியா என்ற சூரிய கடவுளின் பிறப்பினை கொண்டாடுகின்ற ஒரு தினமாகவே அந்த நாள் இருந்து வந்தது. கிபி 1 காலப்பகுதியில் ரோமாபுரியில் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தன. ஆதி கிறிஸ்தவர்கள் மறைந்தே தமது மத நடவடிக்கைகளை நிறைவேற்றி வந்தார்கள். ரோமர்கள் டிசம்பர் காலத்தில் தங்களுடைய மித்ரா தெய்வத்தின் பிறப்பை கொண்டாடும் முகமாக தமது வீடுகளை அலங்கரித்து பரிசுகளை பரிமாறி கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட பொழுது ஆதிகால கிறிஸ்தவர்களுக்கு பெரிய தர்ம சங்கடம் உண்டானது. அந்நிய தெய்வங்களுக்கு என்று நடத்தப்படும் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் அது ஒரு விக்கிரக ஆராதனை. அதேவேளை அந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருக்கவும் முடியாது. ஏனென்றால் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது அவர்களை கிறிஸ்தவர்கள் என்பதை ரோம ஆட்சிக்கு அடையாளம் காண்பித்துவிடும். கொலை செய்யப்பட்டு விடுவார்கள். எனவே ஒரு காரியம் செய்தார்கள். டிசம்பர் கால கொண்டாட்டங்களின் பொழுது மற்றைய ரோமாபுரி மக்களைப் போலவே ஆதி கிறிஸ்தவர்கள் தாமும் தமது வீடுகளை அலங்கரித்தார்கள். ஆனால் அவர்கள் கொண்டாடியது அந்நிய தெய்வ பிறப்பை அல்ல, மாறாக அவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்தார்கள். இப்படியாக 300 சென்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ரோம மன்னரான கன்ஸ்டன்டின் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆதி திருச்சபையின் வேதனை காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து வரும் இவரே. இயேசு கிறிஸ்துவின் தீவிர விசுவாசியாக மாறிய இம்மன்னனால் December 25 நடக்கின்ற சூரிய கடவுளின் பிறப்பின் விழாவை சகிக்க முடியவில்லை. அதே தினத்தை கான்ஸ்டன்டைன் இயேசு பிறந்த தினமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடினார். இப்படியாக 1வது கிறிஸ்துமஸ் கிபி 336 கொண்டாடப்பட்டது. கான்ஸ்டன்டைன் மன்னன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் அநேக ரோமர்களும் கிரேக்கர்களும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். கான்ஸ்டன்டைன் மறைவுக்கு பின்னர் இப்படியாக புதிதாக சேர்ந்த கிறிஸ்தவர்கள் December 25 கொண்டாடப்படும் சூரிய கடவுளின் பண்டிகையை கொண்டாட ஆரம்பித்தனர். ரோமில் உள்ள கத்தோலிக்க சபை இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று நினைத்தது. கிபி 350 ரோமை தலைமையகமாக கொண்டு செயற்பட்ட கத்தோலிக்க திருச்சபையின் போப்பாண்டவர் 1வது ஜூலியஸ் என்பவர் இயேசுவின் பிறந்த தினமாக December 25 உலகம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தலை விடுத்தார். அந்த நேரத்தில் போப்பாண்டவரின் கட்டளையை யாரும் மீற முடியாது. அன்று முதல் இன்று வரை இதைத்தான் கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். ரோம மன்னரான கான்ஸ்டன்டைன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடியதன் நோக்கம் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று அறிவிக்கவே. ஆனால் இன்றைய திருச்சபை விசுவாசிகள் தங்கள் வீடு வெள்ளையடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், தாங்கள் புது ஆடை அணிந்து நல்ல உணவுகளை சாப்பிடுவதற்காகவும், தங்கள் குழந்தைகளின் ஆட்டத்தை பார்த்து மகிழவும் கிறிஸ்துமஸ் தினத்தை பயன்படுத்துகின்றார்கள். இயேசு கிறிஸ்துதான் மக்களை மீட்க வந்த இரட்சகர் என்பதை அறிவிக்க பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். நன்றி.